விவர்ஸ் இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசலைக்கீரை வந்து பறிக்க போகிறோம். இதை வந்து நான் இன்றைக்கி பாசிப்பருப்பும் பசலைக்கீரையும் சேர்த்து கடைய போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். காலையில் பறிக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பெட்டல்ஸ் மட்டும் பறிச்சிக்கலாம். இது கொடியாக வரும். இது நடுவில் வந்து செண்பக பூச்செடி இருக்குது. இந்த பசலைக்கீரை சீடு தான் போட்டேன், நல்லா வந்திருக்கு. பசலைக்கீரையில் இன்னொரு பசலைக்கீரை இருக்குது, மெரூன் கலரில் ஒன்று இருக்கும். இது க்ரீன் கலரில் இருக்குது. இந்த இலையெல்லாம் கிள்ளிட்டு நம்ம கீழே நட்டு வச்சா, நிலத்துலேயோ இல்லை மாடி தொடுத்து நட்டு வச்சா மறுபடியும் வந்துடும். இது நான் மார்க்கெட்டில் ஒரு டைம் இது வாங்கிட்டு வந்து கீரை கிள்ளிட்டு இதுமாரி தண்டு மட்டும்தான் வச்சு நல்லா வந்துருச்சு. பசலைக்கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இதில் ஓரளவுக்கு பறிச்சிட்டோம், இன்னொரு க்ரோ பேக்கில் எதாவது பறிச்சிக்கலாம். இதெல்லாம் எந்த உரம் போடாமல், செயற்கை உரம் போடாமல் இயற்கையான காய்கறி வேஸ்ட்டில் தான் வருது. புல்லுலாம் பக்கத்தில் நிறைய வந்திருக்குது, அதெல்லாம் பிடுங்கணும். இப்போ வீட்டுக்கு தேவையான கீரையை வந்து பறிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நூறு நாளைக்கு பறிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெஷ்ஷான கீரை, பூச்சி தான் கூட இல்லை, நல்லாயிருக்கு. தேங்க்யூ.